வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப 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 ஒரு முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன் முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிறார். அதே போல 8வது வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் கேது பகவான் அமர்கிறார். அப்போ இது நாள் வரையில் 3:9 இருந்த ராகுவும் கேதுவும் 2:8 அமர்கிறார்கள். பொதுவாக அசுப கிரகங்கள்
ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா நல்லது. அதுல ஒரு அசுப கிரகமான கேது பகவான் எட்டாவது வீட்டுல மறைஞ்சிக்கிறார், அது நன்மை. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான கிரகம் ராகு கிரகம் இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்தால், குடும்பஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, வருமானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, அங்க அகேன்ஸ்டா நடக்காது, கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அதற்கு மாறாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ராகு என்று சொன்னாலே கட்டுக்கடங்காத வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வானமே இல்லை, ஆகாயமே இல்லை, ஆகாயத்துக்கு ஒரு எண்டே கிடையாது. பூமினா கூட ஒரு எண்டு ஒண்ணு, இந்த இதுல இந்த போர்ஷன்லேருந்து அந்த போர்ஷன் வரும், இவ்வளவுதான், ஒரு இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் ஆகாயத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கு இன்னும் எல்லையே இல்லை அதுக்கு. அதே போல ரெண்டாவது வீட்டில் உட்காரக்கூடிய அந்த ராகு பகவான் வானமே எல்லையாக கொண்டு உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தையும் வளர்ச்சியையும் பணத்தை வாரி வழங்க இருக்கிறார் மீனராசி அன்பர்களே. பணங்காசை பொறுத்தவரையிலும் எவ்வளோ உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி பணம் வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மீனராசி அன்பர்கள் அந்த ஜம்பிங் மைண்டில் இருப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மீனராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, சுயமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல மீனராசி அன்பர்களே, ரெண்டுல உட்காரக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல செவ்வாய் வீட்டுல உட்காரக்கூடிய ராகு பகவான் என்னதான் உங்களுக்கு பணங்காசு சப்போர்ட் பண்ணாலும், தொழில் சப்போர்ட் பண்ணாலும், பிசினஸ் சப்போர்ட் பண்ணாலும், ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஆனா இன்கமுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஃபேமிலின்னு வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் வேகமானதாக இருக்கும். ஒரு பேரண்டோட அல்லது பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட, அல்லது உடன் பிறந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் மீனராசி அன்பர்களே. குடும்பம்னு வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அன்னோன்யமாக நடந்துக்கோங்க, அன்பாக நடந்துக்கோங்க. அப்போ அந்த குடும்ப உறவுகளை காப்பாற்றி கொள்வது மிகவும் அவசியம் மீனராசி அன்பர்களே. அதே போல உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே. நீங்க விரும்பியது எல்லாமே கிடைக்கும், ஆனாலுமே கூட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மனசு இருக்கக்கூடிய மன கவலைகள், மன பயம், செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டது, நமக்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற அந்த செய்வினை தோஷங்கள், இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனக்குழப்பங்கள், இப்படிலாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உரிய பரிகாரங்கள் மூலமாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஆரோக்கிய குறைவுகள் இருந்து வருகிறது. ஆரோக்கிய குறைவுன்னு சொல்லும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பீங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனாக்க எல்லாமே நார்மலாக இருக்குது. மனசு தாமா காரணம், ட்ரஸ்ட்டு தான் காரணம், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, அதிகமாக ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல அப்படியே பார்ட் பார்ட்டாக வலிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ராகு கேது தான் மறைமுகமான பிரச்சனைகள் தரலாம். அப்போ இதெல்லாம் எப்படி சாமி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக அதெல்லாம் உரிய பரிகாரங்கள், உங்கள் ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்ய, உங்கள் உரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அதை சரி செய்ய முடியும். அப்போ ரெண்டு எட்டாக அமர்கின்ற இந்த ராகுவும் கேதுவும் மீனராசிக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார்கள், நல்ல வருமானத்தை தருகிறாங்க. நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் மீனராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தாமத திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க, நடத்தி கொடுப்பாங்க. அப்போ அதே போல உங்க ராசிநாதன் பன்னெண்டுலேருந்து இரண்டாவது பாவமாக ராகுவை டச் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ராகு குரு சேர்க்கை, இவையெல்லாம் ஒரு நன்மை தர இருக்கிறார்கள். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி மீனராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம அந்த ராகு கேது பயிற்சி பரிகாரங்களை பற்றி, பயிற்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சார், நான் பதிவின் மத்தியில் சொன்னதைப் போல இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா,
ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சீங்கனாக்கா, உங்க துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள் ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.